வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கஞ்சி, கருஞ்சீரக கஞ்சி. இந்த கருஞ்சீரக கஞ்சி பார்த்திங்கன்னா பிளாக் குமின் அப்படின்னு சொல்லுவாங்க. மரணத்தை தவிர மற்ற எல்லா வியாதிகளையுமே குணப்படுத்தக்கூடிய இந்த கருஞ்சீரகத்தை வச்சு நம்ம எப்படி கஞ்சி பண்ணலாம் அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து இந்த கருஞ்சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு வந்து சுறுசுறுப்பை தரும். கால்சியம் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கங்காட்டி எலும்பு பல்லுக்கெல்லாம் நல்லா உறுதியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த கருஞ்சீரகத்தை வந்து எண்ணெயை வந்து தேங்காய் எண்ணெயில் கலந்து தேய்ச்சிங்கன்னா முடி வந்து உதிராமல் நல்லா பாதுகாக்கலாம். சளி இருமல் இருமறி இருக்கிற சமயத்தில் இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதே சமயத்தில் ஜீரண கோளாறுகளையெல்லாம் சரி பண்ணுது. வேறு எந்த விதமான கிருமி தொற்றுகள் வந்தாலும் இதெல்லாம் வந்து சரி பண்ணுது. சிறுநீரகத்தில் வந்து சர்க்கரையுடைய அளவு வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கும். அதே சமயத்தில் வந்து பித்தப்பை கற்கள், சிறுநீரக கற்கள் அதையெல்லாம் கரைக்கக்கூடிய சக்தி இருக்குது. முக்கியமாக வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டித்தரக்கூடியது இந்த கருஞ்சீரக கஞ்சி. கெட்ட கொழுப்பையெல்லாம் கரைச்சிட்டு நல்ல கொழுப்பை வந்து உற்பத்தி பண்ணும். அதுபோக விஷக்கடி எந்த பூச்சி கடிச்சிருந்தாலும் நச்சை வந்து நீக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரகத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சிவப்பரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன், கருஞ்சீரகம், மிளகுத்தூள் ஹாஃப் டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஒரு ஜாரில் இந்த அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசியை வந்து குரணை பண்ணி அதுக்கப்புறம் கஞ்சி வைக்க போகிறோம். அரிசியை குரணை பண்ணியாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணியில் இந்த குரணையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் போல் கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு முடிச்சு மாதிரி நம்ம கட்டணும். அப்போ தான் வந்து இதில் இருக்கிற எண்ணெய் வந்து பிரிஞ்சு வெளியே வரும் கஞ்சியில். இதை வந்து ஒரு நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு த்ரெட்டை கட்டிக்கலாம். த்ரெட்டை வந்து ஒரு சின்ன ஸ்டிக்கில் கட்டிக்கோங்க. இப்போது கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மண் பானை ஒன்று வச்சுக்கோங்க. மண் பானை இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது நம்ம இதில் ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து நம்ம 10 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா தண்ணி கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசி குருணையை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கருஞ்சீரக கஞ்சி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த பேக்கில் இருக்கிற கருஞ்சீரகம் வந்து அப்படியே உள்ளே இறங்கி அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து இதில் கஞ்சியில் வந்து சேரும். இந்த கஞ்சியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வந்து நம்ம மிளகுத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். என்னோட கருஞ்சீரக கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட கருஞ்சீரக கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம ஊறுகாய் வடகம் வச்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எதுவும் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணுன்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.